ரஷ்ய அதிபர் புட்டினுடைய கையில் அணு ஆயுதத்துக்கான சூட்கேஸ் இருக்கு அப்படின்னு இடையில ஒரு பெரிய வீடியோக்கெல்லாம் சோசியல் மீடியாவில் வைரலாச்சு. நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்பா நாங்கள் சூட்கேஸ் மட்டும் வச்சிருக்கல, எங்ககிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கு, அந்த அணு ஆயுதங்களை நாங்கள் சோதனையும் பண்ணி பார்த்துருக்கோம் அப்படின்னு உலகத்துக்கு ஒரு மிரட்டல் விடுத்திருக்கு ரஷ்யா. என்னடா இது, நம்ம இங்கே நடக்கக்கூடிய போரில் பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடக்கக்கூடிய போரில் ரஷ்யா ரொம்ப சத்தமே இல்லாமல் ஐநாவில் மட்டும் தீர்மானங்களை நிறைவேற்றிட்டு கம்முன்னு இருக்கே, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, இடையில ரஷ்யாவினுடைய அதிபர் சைனாவுக்கு போயிட்டு வந்தார் பார்த்தீங்களா. அது சாதாரண பெல்ட் அண்ட் ரோடு திட்டம் அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ரஷ்யா எடுத்து முன்வைத்திருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்ங்கிறது அணு ஆயுதத்திற்கான ஒரு பெரிய அத்தியாயம் ஒன்று தொடங்கி வச்சிருக்கு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார். செகண்ட் வேர்ல்டு வாரில் இங்கே ஜப்பானில் ஹிரோஷிமா நாகசாகி அந்த இடத்த மறுபடியும் ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ரஷ்யா நடத்திருக்கக்கூடிய இந்த அணு ஆயுத சோதனைங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நம்மளால் உணர்ந்து பார்க்க முடியும். அந்த வகையில் நிலம், நீர், ஆகாயம் இந்த மூன்று இடங்கள்லையுமே ரஷ்யா தன்னுடைய அணு ஆயுதத்தை சோதனை பண்ணி பார்த்துருக்கு. அதனுடைய பேர், ஏவுகணையினுடைய பேர் வந்து ப்ரோவெஸ்னிக் அப்படிங்கிறது. இந்த ஏவுகணையை கண்டவிட்டு கண்டு தாவக்கூடிய ஏவுகணைகளை வச்சு சோதனை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். ரஷ்யா கிட்ட ஆயுதங்கள் இருக்குது, அணு ஆயுதங்கள் இருக்குங்கிறதுனால தான் உக்ரைன் போரில் அமெரிக்கா வந்து ஆயுதங்கள் கொடுத்து நிப்பாட்டுறதோட முடிச்சுக்குச்சு. உள்ளுக்குள்ளே என்றாகலை. உக்ரைனுக்கு போர் ஆயுதங்கள் கொடுத்தது, போர் செய்கிறதுக்கு பணம் கொடுத்தது, தன்னுடைய ஆயுதங்களையே கொடுத்து உதவுதுனது. ஆனால் நேரடியாக போரில் அமெரிக்கா ஈடுபடலை. நேட்டோவினுடைய படைகளை கடைசி வரைக்கும் வந்து போரில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது நேட்டோவில் சேர முடியாது அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டு உக்ரைன் இன்ன வரைக்கும் நேட்டோவில் தன்னுடைய அங்கமாக மாறவில்லை. அதனால் பெரிய அளவிலான ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது உக்ரைனில் நிலவில. இப்போ உக்ரைனுக்கு கொடுக்க வேண்டிய காசு பணம் எல்லாத்தையுமே அமெரிக்கா நிப்பாட்டிட்டு இந்த பக்கம் இஸ்ரேலுக்கு உதவி பண்ணுறதுக்கான வேலையை தொடங்கியிருக்கு. இதில் ரொம்ப சிக்கலான ரெண்டு விஷயங்கள், ஒரே ஒரு ரோடு போடக்கூடிய திட்டம்தான் இந்த இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில நடக்கக்கூடிய போருக்கான ஆயத்தமாக மாறியிருக்குன்னு ஒரு விஷயம். இன்னொன்று இந்த அணு ஆயுதம் தொடர்பான விஷயங்கள். அதில் ரஷ்யா வந்து வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோக்கள் ரொம்ப ஆச்சரியப்பட படத்தக்க வகையில் இருக்குது அப்படிங்கிறது தான். என்னென்னா, இவங்க நீர்மூழ்கி கப்பல் வழியாகவும் சோதனை பண்ணியிருக்காங்க, அதே நேரத்தில் நிலத்தில் ஏவுகணை லான்ச்சர் சிலோ ஏரியா வழியாகவும் இவங்க அட்டாக் பண்ணி சோதனை பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கு பகுதியினுடைய அந்த கொள்கையை உடச்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு பெரிய வெறியோட தான் ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து இந்த வேலையை செஞ்சுருக்காருங்கிற மாதிரியான தகவல் வெளியாகிருக்கு. கடந்த 5ஆம் தேதி வந்து இவங்க நாடாளுமன்றத்தில் ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங்லாம் போட்டிருந்தாங்க. அப்போவே இது பெரிய அளவில் பேசு பொருளாக மாறினது. என்ன அப்படின்னா, அவங்களுடைய அந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாடு வந்து நம்ம வந்து அணு ஆயுதங்கள்லாம் சோதனை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான அந்த அணுகுண்டு சோதனைக்கான ஒத்திகை ஏற்கனவே வந்து சம்மதம் வந்து தெரிவிச்சிருந்தாங்க நாடாளுமன்றத்தில். அதன் அடிப்படையில் இப்போ வந்து அணு ஆயுதத்துக்கான இராணுவ பயிற்சி வந்து ஈடுபட்டிருக்காங்க. சரி, இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குது. ஸோ புட்டின் கையில் இவ்வளவு பெரிய அணு ஆயுத வெப்பன்லாம் இருக்குது அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த அணு ஆயுதங்களை வச்சு அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, உக்ரைனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலாரஸில் போய் அதை நிப்பாட்ட போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. போலந்து, லித்வேனியா இதெல்லாம் நேட்டோவினுடைய அங்கம் வகிக்கக்கூடிய நாடுகள். இந்த நாடுகளில் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணிவிட்டு போலந்து லித்வேனியாவில் கொண்டு போய் மறுபடியும் அணு ஆயுதங்களை ஃபிக்ஸ் பண்ணி அங்கேருந்து 500 கிலோமீட்டர்ஸுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த இடங்கள் எல்லாத்தையுமே தாக்குறதுக்கான வாய்ப்புகள் ரஷ்யாவுக்கு கிடைக்கும். இப்படி நாடுகள் ஒரு நாடில் இருந்து இன்னொரு நாடுகளுக்கு அணு ஆயுதங்களை பயன்படுத்தி அந்த நாடுகளில் போய் தன்னுடைய இந்த லேண்ட் பண்ணிட்டு அதற்கு பிறகு அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை வந்து பிரகாசமாக்கிக்கிறது தான் அந்த ஒட்டுமொத்த ரஷ்யாவினுடைய பிளான் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இதை வந்து அமெரிக்கா எப்படி பார்க்குது அப்படின்னா, இது ஒரு பொறுப்பற்ற செயல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அமெரிக்காவினுடைய வெளியுறவு
உளவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. இப்படிப்பட்ட செயல்கள் செய்யறது ரஷ்யாவுக்கு அழகல்ல அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செஞ்சிருக்காரு. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, காசாவில் போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதுக்கு ரஷ்யா வந்து ரெண்டு தீர்மானங்கள் கொண்டு வந்தது. அந்த ரெண்டு தீர்மானங்களையுமே அமெரிக்கா புறக்கணிச்சது. அதே நேரத்தில் அமெரிக்கா தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தூக்கி பிடிச்சி மொத்தம் 15 நாடுகள், அந்த 15ல் 9 நாடுகள் ஆதரவாக வாக்களித்தாங்கன்னா போதும். இதில் அமெரிக்கா யூகே மாதிரியான நாடுகளுக்கெல்லாம் வந்து சைனா அதுக்கப்புறம் ரஷ்யா மாதிரியானக்கெல்லாம் வீட்டோ அதிகாரம் இருக்குது. அந்த வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி ரஷ்யா கொண்டு வந்த போர் நிறுத்தத்துக்காக ரஷ்யா கொண்டு வந்த ரெண்டு தீர்மானங்களையுமே, ஐநாவில் கொண்டு வந்த தீர்மானங்கள் ரெண்டையுமே அமெரிக்கா தோக்கடிச்சது. இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய அளவிலான கோபத்தை உண்டாக்கியிருக்கு. அதே மாதிரி அமெரிக்காவும் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தது, அதை ரஷ்யா முறியடிச்சிச்சு, சீனாவும் முறியடிச்சிச்சு. ஏன் அப்படின்னா, தன்ட்ட இருக்கக்கூடிய வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி. அதில் அமெரிக்காவினுடைய ஒரு சூசகமான ஒரு விஷயம்தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் நண்பர்களே. என்னென்னா, நாங்கள் தரைவழி, அதாவது இஸ்ரேல் வந்து தரைவழி தாக்குதலை, காசா மீது தரைவழி தாக்குதலை, அதாவது அதிகமான அளவில் நிலப்பரப்பை ஆக்கிரமிக்கக்கூடிய வேலையை எங்கே காசாவில் செய்கிறதுக்கான வேலைகளை இஸ்ரேல் தொடங்கணும் அப்படின்னா, இவங்க தரைவழி தாக்குறதை தீவிரப்படுத்த வேண்டும். ஏன் அப்படின்னா, அது அந்த நாட்டினுடைய உரிமை அப்படிங்கிற மாதிரியான தீர்மானத்தை அமெரிக்கா முன்வொழிஞ்சுது இஸ்ரேலுக்கு ஆதரவாக. இதை வந்து என்ன பண்ணாங்கன்னா, ரஷ்யா வந்து மறுத்தாங்க. அதே நேரத்தில் சைனாவும் வந்து தன்ட்ட இருக்கக்கூடிய வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த ஐநாவில் கொண்டு வந்த தீர்மானத்தை தோல்வியடைய செஞ்சாங்க. ஆக மொத்தத்தில் ரஷ்யா கொண்டு வந்த தீர்மானமும் தோல்வி, அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானமும் தோல்வி. இப்போது யாரு கிங்கு? ஒருத்தரை நீ அடிச்சு பார்த்துனா, நானும் அடிச்சு பார்த்துறேன். இதில் யார் அடுத்த கிங்கு அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட நகர்வு. இந்த இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில நடக்கக்கூடிய போர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரஷ்யாவும் சைனாவும் சத்தமே இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் இப்போ வெளிப்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஹமாஸ் அப்படிங்கிற அமைப்பு கிட்டத்தட்ட வந்து இந்த போராளி அமைப்பு 56 ஆண்டுகளாக சத்தம் இல்லாமல் இருக்குது. இடையில நடந்த போர்கள் எல்லாத்துலேயுமே ஹமாஸுக்கு பெரிய அளவிலான சிரமங்கள் ஏற்பட்டது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் தன்னுடைய தாய் நிலத்துக்காக தொடர்ந்து ஹமாஸ் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் அப்படிங்கிறது, ஒன்று தாய் நிலத்தை மீட்பதற்கான முயற்சி, ஹமாஸினுடைய முயற்சி. இன்னொன்று, சீனா மற்றும் ரஷ்யாவினுடைய ராஜதந்திர நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளையும் பதிவு செய்கிறாங்க. இப்போ என்னன்னா, அரபு நாடுகள் வந்து ஒரு வரைவு தீர்மானம் ஒன்று கொண்டு வர போகிறாங்க. இந்த வரைவு தீர்மானத்தில் இடையில நம்ம முகநூலில் கூட ஒரு நண்பர் கேட்டிருந்தார், இப்போ இந்த தரைவழி தாக்குதல் அப்படிங்கிறத நடத்த ஆரம்பிச்சுட்டாங்களாம்ல அப்படிங்கிற வார்த்தையை ஒருத்தர் நான் கேட்டிருந்தார். அதுக்கு நம்ம சொல்ல, இன்னமும் தரைவழி தாக்குதல் நடத்த தொடங்கலை, அதுக்கான அத்தியாயம் தான் தொடங்கியிருக்கு. இப்போது அரபு நாடுகள் வந்து ஐநாவில் வரைவு தீர்மானம் ஒன்று கொண்டு வர போகிறாங்க. இதில் 15 நாடுகள் மட்டும் ஓட்டு போட மாட்டாங்க, ஒட்டுமொத்தமாக ஐநாவில் மெம்பராக இருக்கக்கூடிய 193 உறுப்பு நாடுகளுமே வாக்களிப்பாங்க. அப்போ இதுல வந்து வீட்டோ அதிகாரங்கிறது செல்லுபடி ஆகாது. அப்போ 193 நாடுகள்ல எந்த நாடுகள் மெஜாரிட்டியா இருக்கோ அந்த நாடுகள், அதாவது ஐரோப்பிய நாடுகள் தான் அதிகமாக இருக்கும் ஐநாவில் உறுப்பினர்களாக இருக்கு. அப்போது அரபு தேசத்தில் இருக்கக்கூடிய 57 நாடுகள், அதுக்கப்புறம் ரஷ்யா சைனா உள்ளிட்ட கம்யூனிச நாடுகள்னு சொல்லுவாங்க. இப்போ உலகத்தையே ரெண்டாக பிரிக்கலாம் நண்பர்களே, ஒன்று ஐரோப்பிய நாடுகள், இன்னொன்று வந்து கம்யூனிசத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நாடுகள் அல்லது மேற்க அரபு நாடுகள் அப்படின்னு. இப்போ இவங்கெல்லாம் அந்த கம்யூனிசத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நாடுகளும் அரபு நாடுகளும் கைகோத்து நிற்கிறாங்க. ஐரோப்பிய யூனியனில் இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் சொல்லப்படக்கூடிய அமெரிக்காவை சார்ந்திருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே கைகோர்த்து நிற்கிறாங்க. இப்போ இதில் மெஜாரிட்டி பீப்புள்ஸ் யார் அப்படிங்கிறது தான் இந்த 193 நாடுகளில் அதிகமாக யார் இருக்காங்க. அமெரிக்காவுக்கு ஆதரவாக உள்ளவங்க இருப்பாங்களா, இல்லை சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கு ஆதரவாக உள்ள இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்களா அப்படிங்கிறது. அப்போது இதில் வந்து வரைவு தீர்மானத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய விஷயங்கள், போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும், இந்த மாதிரியான தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்படும் போது, அப்போ 193 நாடுகளில் மெஜாரிட்டி யாருக்கு இருக்கோ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அங்கே முன்மொழியப்படும், அந்த தீர்மானமாக நிறைவேற்றப்படும். அப்படி இப்படி பார்க்கும்போது, அது இஸ்ரேலுக்கு ஆதரவான நடவடிக்கையாக இருக்க போகுதா, இல்லை இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையாக இருக்க போகுதா, இந்த ரெண்டு பாயிண்டில் மட்டும்தான் இந்த தீர்மானம் முற்றுப்பெற்று நிற்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலை, இஸ்ரேலுடைய ஐநாவினுடைய தூரர் கிடாட் என்ன சொல்கிறான்னா, எங்களுக்கு உரிமை இருக்குது போர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் துருக்கியிலையும் சரி, எகிப்துலையும் சரி, இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய லெபனான்லையும் சரி, சிரியாவிலையும் சரி, சுற்றியில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் எல்லாமே இஸ்ரேலுக்கு எதிராகவும், அதே நேரத்தில் நீ வந்து சும்மா வந்தவன், நீ உன்னை வாழ வச்சது நாங்கள் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கிறதோட நிறுத்திக்கலாம். இதற்கு பிறகு ரஷ்ய அதிபருக்கு என்னாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி. அவர் என்னமோ கீழே விழுந்து கிடந்துட்டாரு, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுருண்டு விழுந்து கிடந்துட்டாரு, நாங்கள் கமாண்டோ படையினர் போகும்போது கீழே விழுந்து கிடந்தாரு, மூச்சு பேச்சு இல்லாமல் கிடந்தாருன்னா வந்து பொய்யான செய்திகள்லாம் பரப்பப்பட்டது. அந்த ஒரு பெரிய கிங்கு
2035 வரைக்கும் நான் தான் வந்து ரஷ்யாவினுடைய அதிபர்னு ஓப்பன் டாக்காக அறிவித்தவர். அப்படிப்பட்டவர், ஒரு உளவமைப்பில் சேர்ந்தவர், தனக்கு ஒன்று பிரச்சனை அப்படின்னா டக்கு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆளை மாற்றி விடக்கூடியவர். அது மட்டும் இல்லை, தன்னுடைய உருவத்திலேயே கிட்டத்தட்ட 8-10 பேரை வந்து உருவாக்கி வச்சுருக்கிறவர். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவான்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி போடக்கூடிய செய்திகள் மூலமா பொத்துன்னு நம்ம அந்த செய்தி எடுக்கவே இல்லை. நான் நேற்றுலேருந்து அந்த செய்தி போடவே இல்லை. ஏன் அப்படின்னா, ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து கீழே உளுந்து பொத்துன்னு உளுந்து போனார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் யார் பரப்புவா அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரியான பொய்யான செய்திகளை எல்லாம் நம்ம போடுறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தா இப்போ இன்றைக்கி வந்து ரஷ்யாவினுடைய அதிகாரப்பூர்வமாக அவங்க அறிவிச்சிருக்கிறது, ரஷ்ய அதிபர் புதின் நல்லா தான் இருக்கார், அவருக்கு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் பார்த்தா அணு ஆயுத சோதனையெல்லாம் பண்ணிட்டு சொல்லி தன்னுடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு புட்டின். இதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. டேய், என்னடா நேத்தனா நீங்கள் கீழே உளுந்து போயிட்டாரு, அவருக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் அந்தாலும் என்னன்னா ஜம்முன்னு வந்து நிற்கிறாப்புல அணு ஆயுத சோதனைலாம் பண்ணிட்டு உலகமே ஆடி போய் அரண்டு போய் நிற்கிது, அவரை போய் உடம்பு சரியில்லை அப்படி இப்படிங்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் சொல்ல தோணுது. ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதன் மூலியமாக காசா மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு விஷயத்த ஒன்று கிளப்பியிருக்கு, தபால் நிலையத்தில் குண்டு போட்டாங்க ரஷ்யா அப்படின்னு. யோ, அவங்க அணு ஆயுத சோதனையே பண்ணிகிட்டு இருக்காங்க, நீ என்னையே 6 பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண வரேன்னு சொல்லிட்டு உக்ரைனுடைய பிரதமராக இருக்கக்கூடிய விவர ஜெலன்ஸ்கி வந்து அமெரிக்கா வந்து தட்டி கொடுத்து, எப்பா சாமி உனக்காக நாங்கள் செஞ்சதெல்லாம் போதும், ஏன் நாட்டிலேயே இங்கே பஞ்சமாக இருக்குது, பட்டினியாக இருக்குது, ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் சபையில் எங்களுக்கு தேவையான அமௌண்ட்டில் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது, அதனால் கொஞ்சம் பொறுமையாக இரு, ரஷ்யா அடித்தாங்கன்னா வாங்கிக்கோ, இப்போதைக்கு நான் வந்து இஸ்ரேலுக்கு தான் சாதகமாக செய்ய முடியும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இங்கே இந்தியா வந்து இடையில வந்து G20 மாநாடு நடத்துச்சு, அதில் வந்து இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையில வந்து சரக்கு வழித்தடம் வந்து ஒரு திட்டம் ஒன்று போடுறதா பிளான் பண்ணோம். அந்த திட்டம் எதுக்கு எதிராக இருந்ததுன்னா, சீனாவினுடைய பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்துக்கு எதிராக இருந்தது. ரஷ்யாவும் சீனாவும் கூட்டு தான், அதாவது ரஷ்யாவும் சீனாவும் கூட்டு, அதே நேரத்தில் ரஷ்யாவும் இந்தியாவும் கூட்டு. எந்த இடத்துல கஞ்சா எண்ணெய் விஷயத்தில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இந்தியா செயல்படுது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, ஐரோப்பாவா இல்லை அரபு நாடுகளா இல்லை கம்யூனிச நாடுகளா யார் பெரிய ஆள் அப்படிங்கிறதுல இங்கே ஒரு பெரிய போட்டி இருக்குது. அதனால் சீனாவினுடைய பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்தை முறியடிக்கக்கூடிய வகையில் இந்தியா தன்னுடைய எல்லையை பராமரிக்கணும் அப்படின்னா, சரக்குகளை எளிமையாக கையாளணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா ஐரோப்பாவுக்கான சரக்கு வழித்தட ஒன்றை பிளான் பண்ணுறாங்க. இந்த பிளானு எதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குன்னா, அரபு நாடுகள் அதாவது ஜோ பைடனுடைய ஸ்பீச், அவரோட ஸ்பீச்சில் ஓப்பன் டாக்காக அவர் சொல்கிறாரு என்னென்னா, இந்த போர்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு நாடு இந்தியா தான், ஆனால் இந்தியாவினுடைய சைலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, இந்தியா வந்து பேசணும் தயவுசெய்து. ரெண்டாவது, இங்கே வந்து போர் நடக்கிறதுக்கு, இஸ்ரேலுக்கும் அங்கே நடக்கக்கூடிய போரில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த சாலை போக்குவரத்தில் செய்யப்பட்ட மாற்றங்கள் தான், அதில் போடப்பட்ட உடன்படிக்கைகள்லாம் இந்த போரையே ஆரம்பித்து வச்சுருக்கு அப்படிங்கிற ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்கார். இது உலக நாடுகளால் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது. இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அடுத்து என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறது தான், ஏன்னா அவர் இஸ்ரேலுக்கு ஆதரவாக நம்ம இந்தியாவுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதே நேரத்தில் பாலஸ்தீனத்துக்கு உதவுறதுக்கு உண்டான முயற்சிகளையும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ ஜோ பைடனுடைய ஸ்பீச்சு, நீங்கள் இப்போ யாருக்கு ஆதரவாக நிற்க போகிறீங்கிறத ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள். ஏன்னா இப்போ அரபு நாடுகள்லாம் சேர்ந்து வரைவு தீர்மானம் ஐநாவில் கொண்டு வரப்போகுது, அப்போ இந்தியாவினுடைய ஓட்டு யாருக்கு அப்படிங்கிற கேள்வியும் ஜோ பைடன் மறைமுகமாக கேட்டிருக்காரு. எப்போ அந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் காரணம் இந்த ரோடு தானா அப்படிங்கிற கேள்விகள் கேட்கலாம். ஸோ இங்கே சரக்குகளை கையாளுவதிலும் சுயஸ் கால்வாய் வழியாக பயணம் அப்படிங்கிறதுலையும் ஒரு பெரிய ட்ராஜடிக்கலான ஒரு சப்ஜெக்ட் அது. அந்த சப்ஜெக்டுக்குள்ளே சைனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து போட்ட மெகா பிளான் தான் இந்த பெல்ட் அண்ட் ரோடு திட்டம். இதை முறியடிக்கக்கூடிய வகையில் அரபு நாடுகள் எல்லாமே, அதாவது இந்தியா ஐரோப்பா ஒன்றியங்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து சில விஷயங்களை செய்கிறாங்க. இதை சவுதி அரேபியா இஸ்ரேலோட ரொம்ப நெருக்கம் காட்டுச்சு. அந்த உறவை முறிக்கக்கூடிய வகையில் தான் ஹமாஸ் வந்து இந்த மாதிரியான போர்களை செஞ்சு அந்த சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போரை வந்து தவிர்த்துடணும், அதாவது சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடக்கக்கூடிய நல்லுறவை தவிர்த்துடணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை செஞ்சு, நான் ஏற்கனவே சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆதரவான ஒரு வேலையை செய்கிறதுக்கான முயற்சிகள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் ஜோ பைடன் சொல்கிறார். எது எப்படி நடந்தாலும் சரி, ஆக்கிரமிப்பாளர்கள் ஆக்கிரமிப்பாளர் தான். இஸ்ரேல் வந்து நிச்சயமாகவே இந்த உலக நாடுகளை ஏமாற்றி அங்கே இருக்கக்கூடிய நிலப்பகுதியை, காசாவினுடைய மக்களுடைய நிலப்பகுதியை
ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கு. ஸோ ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி கொடுக்கப்படணும், இஸ்ரேல் அந்த இடத்தை விட்டு வெளியேறணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய எதிர்பார்ப்பு. இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது அரபு நாடுகளுடைய இந்த வரைவு தீர்மானம் கொண்டு வந்து அது நிறைவேற்றப்படும் போது யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்குதோ அவங்க சில விஷயங்களை கண்டிப்பாக ஐநா மூலியமாக சொல்லுவாங்க. அதற்கு பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை மக்கள்கிட்ட நம்ம சொல்லுவோம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.